ஹாய் குட்டீஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ், நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நம்ம சேனலுடைய நேம் பிரேமா ஸ்ரீகர். இதில் 6, 7, 8 வகுப்பிற்குரிய ஆங்கில பாடத்திற்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தற்பொழுது கல்வி தொலைக்காட்சியில் நடைபெறக்கூடிய கல்வி செயல்பாடுகள் மற்றும் எங்களது பள்ளி மாணவ செல்வங்களின் ஆன்லைன் கிளாஸ் ஆக்டிவிட்டி, இந்த இரண்டையுமே இந்த காணொலியில் இணைத்து கொண்டு வருகின்றோம். வாங்க, இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன நடைபெற்றது என்று நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மும்முடம்பாளையத்தில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். எனது பெயர் திருமதி பிரேமா. இன்று இந்த காணொலியில் எங்களது பள்ளி மாணவ செல்வங்களின் ஆன்லைன் கிளாஸ் ஆக்டிவிட்டியானது இணைக்கப்பட்டுள்ளது. எங்களது மாணவ செல்வங்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அவர்களும் இந்த இணையவழி கல்வியில் பாடங்களை பயின்று வருகிறார்கள். கல்வி தொலைக்காட்சி மற்றும் இணையவழி கல்வியில் பாடங்களை பயின்று வருகிறார்கள். இன்று இந்த இணையவழி கல்வியில் மாணவர்களுக்கு வாசிப்புத்திறன் பயிற்சியானது அளிக்கப்பட்டது. 8 வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ஹோம்லெஸ் மேன் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேஜ் நம்பர் 175 இந்த பாடப்பகுதியானது இன்று மாணவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வாசித்து காண்பிக்க சொல்லப்பட்டது. அவ்வாறு வாசிக்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கு வாசிப்பு திறனில் ஏற்படக்கூடிய உச்சரிப்பு திறன், அதாவது வார்த்தைகளில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளானது உடனடியாக சரி செய்யப்பட்டது. இவ்வாறாக இன்று மாணவர்கள் ஒவ்வொருவரும் வாசித்து காண்பிக்கும் பொழுது அவர்களது பெற்றோர்களும் உடனிருந்து கவனித்துக் கொண்டார்கள். ஆதலால் அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். Thank you parents and thank you குட்டீஸ். குட்டீஸ், உங்கள் அனைவருக்கும் எனது மீண்டும் கனிவான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், நீங்களோ அல்லது உங்கள் வீட்டில் இருப்பவர்களோ யாரேனும் வெளியில் செல்ல நேரிட்டால் கட்டாயமாக 2 முகக்கவசங்களை அணியச் சொல்லுங்கள். அவ்வாறு அணியும் முகக்கவசங்கள் அவர்களது வாய் மற்றும் மூக்கு பகுதியினை நன்கு மூடியிருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள். மேலும் 2 மீட்டர் இடைவெளியை பின்பற்றச் சொல்லுங்கள். கிருமி நாசினி கொண்டு அடிக்கடி கைகளை கழுவ சொல்லுங்கள். கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதிகளை முற்றிலுமாக தவிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களது பெற்றோர்களையும் மற்ற ஏனைய பெரியவர்களையும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு அறிவுறுத்துங்கள். இத்தகைய விதிமுறைகளை பின்பற்றினால் நாம் அனைவரும் மிக விரைவில் இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து நம்மை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். குட்டீஸ், நீங்கள் அனைவரும் இந்த விதிமுறைகளை பின்பற்றுவீர்கள் என நம்புகின்றேன். ஓகே குட்டீஸ், நாம் மீண்டும் 4 கல்வி செயல்பாடு மூலம் இணைவோமாக. தேங்க்யூ குட்டீஸ்.